புதிய பூமி நண்பர்களை வணக்கம். நான் ராஜ்பாபு. இனியும் பாபு காணொலி. வடிவேல் காமெடி எல்லாமே பிரபலமான காமெடி, ஆனா பாருங்க இது ரொம்ப பிரபலமான காமெடி. அது வேற வாயி, இது நார வாயி. இதற்கு முன்பாக இந்த வேற வாய் நாரவாய் சம்பந்தமான காணொலி நிறைய பேருக்காக வெளியிட்டு இருந்தோம். ஆனா பாருங்க இந்த ரெண்டு வாய் சம்பந்தமான ஸ்பீச் இந்த காணொலியில யாருக்கு தெரியுங்களா? மோடி மோடி மோடி. என்னப்பா இது, அவர் ஒரு பிரதமர் பா, அவர் இதை போலாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம். இப்ப பாருங்க சும்மா சொல்றதுக்கே அப்படி சொல்லலாமான்னு கேட்கும் போது, அப்ப அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு பிரதமர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கிறவரு அப்படி பேசலாமா? சரி பேசிட்டாரு. அப்படி பேசிய விஷயத்திற்கு எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார் தெரியுங்களா? அதைத்தான் பாருங்க இந்த காணொலி உள்ள ஒட்டு மொத்தமா ரெண்டு வாய் சம்பந்தமான கான்செப்டோட பார்க்க போறோம். ரெண்டு தினங்களுக்கு முன்பாக ராஜஸ்தானில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சார சமயத்தில் பேசிய மத வெறுப்பு பேச்சு. பஹலே ஜப் உன்கி சர்க்கார் தி உன்ஹோனே கஹா தா கி தேஷ் கி சம்பத்தி பர் பஹலா அதிகார் முஸல்மானோ கா ஹை முஸல்மானோ கா ஹை முஸல்மானோ கா ஹை. இஸ்கா மத்லப் யே சம்பத்தி இக்கட்டி கர்கே கிஸ்கோ பாட்டேங்கே? ஜின்கே ஜாதா பச்சே ஹை உன்கோ பாட்டேங்கே. குஸ்பேட்டோ கோ பாட்டேங்கே, குஸ்பேட்டோ கோ பாட்டேங்கே. கியா ஆப்கி மெஹனத் கி கமாயி கா பைசா குஸ்பேட்டோ கோ தியா ஜாயேகா, குஸ்பேட்டோ கோ தியா ஜாயேகா. ஆப்கோ மஞ்சூர் ஹை யே? யே காங்கிரஸ் கா மேனிஃபெஸ்டோ கஹ ரஹா ஹை. ஓப்பனா பகிரங்கமாகவே ஒரு குறிப்பிட்ட மதத்தோட பெயரை சொல்லி டார்கெட் பண்ணியே இஸ்லாமியர்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் அப்படி இப்படின்னு ஒரு பேசின பேச்சுக்காக நாடு முழுக்க அதிகப்படியான எதிர்ப்பு வந்ததை அடுத்து இவர் என்ன பண்றாரு? இவர் பேசின பேச்சு தப்புன்னு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச உடனே பாருங்க அவரோட வெப்சைட்ல, அதிகாரப்பூர்வமான அவரோட வெப்சைட்ல எல்லாம் ஸ்பீச்சும் வச்சு பழக்கம் இருக்கு. அதிகாரப்பூர்வமான அவரோட வெப்சைட்ல பாருங்க அவர் பேசின அந்த மத வெறுப்பு பேச்சு சம்பந்தமான வீடியோ ஸ்பீச்ச நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கிறாங்க? தப்பா எதுவும் பேசல இல்லைங்களா? நான் பேசுற விஷயத்த நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு சொல்லும் போது தப்பா பேசாத ஒரு வீடியோவை எதுக்காக நீக்கணுங்க? தப்புன்னு தெரிஞ்சதால தான் நீக்கினாங்க. மேரி மாதாவோ பெஹனோ யே ஆப்கா மங்கள் சூத்ர பி பச்சனே நஹீ தேங்கே, மங்கள் சூத்ர பி பச்சனே நஹீ தேங்கே, யஹான் தக் ஜாயேங்கே பே கஹனே. சார் நீக்கிட்டாங்க இல்லைங்களா? நீக்கின கையோட இல்லைங்க, இதே போல நான் தெரியாம வாய் தவறி பேசிட்டேங்க. காங்கிரஸ் கட்சி மீது இருக்கிற கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம வெளிப்படுத்திட்டாங்க. அவங்களோட மேனிஃபெஸ்டோ அந்த தேர்தல் அறிக்கை வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நிறைய நலத்திட்டங்களை வாரி வழங்கியிருக்காங்க. அந்த காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை பார்த்தோன்னா நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம டக்குன்னு பாருங்க ஓட்டை அறுவடை செய்யறதுக்காக மத ரீதியான வெறுப்பு பேச்சை தூண்டி விட்டுட்டேன். அதனால இதை போல நான் பேச மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கணும் இல்லைங்களா? ஏன் கேட்கணும் மன்னிப்பு? எது கேட்கணும் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவர் என்ன சாதாரணமானவரா? அவர் யார்? அவரு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர். உலகத்தில் இருப்பதிலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சி, அந்த ஜனநாயக கட்சியோட தலைவர் அவர் யாரு? உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உலகம் போற்றக்கூடிய உலக உத்தமர், அப்படி உலக உத்தமராக இருக்கக்கூடிய அவரு ஏன் மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு முதல்ல யார் கேட்பாங்க? முதல்ல பாருங்க மன்னிக்கிறவங்க மனுஷனுங்க, மன்னிப்பு கேட்கறவங்க பெரிய மனுஷனுங்க. ஆனா பாருங்க நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நம்ம யாரு? அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது. நான் பேசின பேச்சு தப்பு தான் எனக்கே தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றேன்? வீடியோ டெலிட் பண்ணுவேன், அவ்வளவுதான். வீடியோ டெலிட் பண்ண கையோடு தான் பாருங்க ஒன்ஸ் மோர் வடிவேலு காமெடி. அது வேற வாயி, இது நார வாயி. அந்த கான்செப்ட கையில் எடுக்கிறாரு. முதல்ல பாருங்க ராஜஸ்தான்ல இஸ்லாமியர்களை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசினது முதல் வாயி. அது வேற வாயி. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சத்தீஸ்கர்ல போயிட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நான் உங்களுக்காக என்னென்ன பண்ணிக்க தெரியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன், பெண்கள்லாம் பாருங்க ஹஜ்ஜி பயணம் போவதுக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம். உலகம் முழுக்க இருக்க இஸ்லாமியர்களுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வரும்போது அதுல நம்ம நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் அடங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டும். இருந்தாலும் பாருங்க நான் பேசின இந்த இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை மடை மாற்றுவதற்காக வேற வழி, நாங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகமான பிள்ளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு உங்க நாட்டோட சுத்தெல்லாம் போகணுமான்னு கேட்ட அந்த வாயி. அது வேற வாயி. கேட்ட கையோட நாடு முழுக்க அதிகப்படியான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு மறுநாளே சத்தீஸ்கர்ல இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுன்னு சப்போர்ட் பண்ணி பேசின இந்த வாயி, இது நார வாயி. நாங்க ஏன் இப்படிலாம் பேசுறோங்க? இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சை தூண்டிவிட்டு அதன் மூலமாக இந்துக்களோட சப்போர்ட்டு, ஒட்டுமொத்தமா இந்துக்களோட ஓட்ட அறுவடை செய்யலான்னு போடுற திட்டம் நாங்க போடுற திட்டமா? இதற்கு முன்பாகவே எங்களோட தலைவர்கள் எங்களுக்கு தீட்டி கொடுத்த திட்டம் கோல்வால்கர்,
ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, கட்டி 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 கிளர்லி பிஜேபி. அந்த கட்சியோட வழிகாட்டியான கோல்பால்கர் அவர்கள் அவர் என்ன சொல்றாருங்க, ஒரு ஹிந்துவை ஹிந்துன்னு எப்படி காட்ட முடியுங்க, எப்படி காட்டணும் தெரியுங்களா? அதாவது பாருங்க, தலித்து மற்றும் இஸ்லாமியர்கள் மீது எதிர்ப்பு காட்டினா ஒரு ஹிந்துவை ஹிந்துன்னு காட்ட முடியுமா? இந்த மாதிரி எங்க கட்சியோட வழிகாட்டிகள் முன்னாடியே இதை போல சொல்லி வச்சுட்டு போறாங்கன்னு சொல்லும் போது, அவங்க சொல்லி வச்ச அந்த சொல்லை நாங்க வேத வாக்காக எடுத்துக்கொண்டு ஃபாலோ பண்ணி நாங்க வெறுப்புணர்வை நாட்டில் தூண்டித்தானே ஆகணும். அதுவும் எந்த மாதிரி சமயத்தில் தூண்டுறோம், தேர்தல் சமயத்தில். தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரான ஒரு தூண்டுதலை இதை போலாம் தூண்டி விட்டுட்டு எங்கள் மீது பாருங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் யாரா கொடுத்தாங்கன்னா அந்த புகாரி மீது எந்த நடவடிக்கையும் நாங்க எடுக்க மாட்டோம். ஏன் காதல விழவே இல்லையே, காதல விழலையா? யார் சொல்றதுங்க, யார சொல்ல சொல்றதுங்க? தேர்தல் ஆணையத்தை சொல்ல சொல்லுவோம், சொல்ல வைப்போம். ஏங்க என்னங்க இது, இதெல்லாம் ஒரு மத வெறுப்பு பேச்சுன்னு சொல்லி புகார் நாட்டணும்ட்டீங்க? இதெல்லாம் ஒரு மத வெறுப்பு பேச்சே கிடையாது, சும்மா பிபிலி பிலாபி பேச்சு. இதன் மீதுலாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தையே பாருங்க நாங்கள் சொல்ல வைப்போம். ஏன் சொல்ல வைக்கிறோம்? நாங்கள் யாரு, சாதாரணமானவங்களா? உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், உலகத்தில் இருப்பதிலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இருக்கிற நாங்க இந்த அளவுக்கு கூட ஜனநாயகத்தோட செயல்படலாம் எப்படிங்க? நாங்க மட்டும் பாருங்க, ஜனநாயகத்தோட இல்லாம போயிட்டா எங்களை அழிக்கிறது நிறைய பேர் காத்துக்கிறாங்க. யாருங்க, மோடி அவர்களை பிரதமர் பதவியில் இருந்து அகற்றுவதற்காக உள்நாட்டு சக்தியும் வெளிநாட்டு சக்தியும் சேர்ந்து செயல்படுறாங்க. ஆஜ்கல் தேஷ் துனியா கே படே படே தாக்கத்வர் லோக் மோடி கோ ஹட்டானே கே லியே ஏக்ஜுட் ஹோ கயே ஹேன். யே நாரி சக்தி கா ஆசீர்வாத் ஹை, மாத்ரு சக்தி கா ஆசீர்வாத் ஹை, ஆப்கா சுரக்ஷா கவச் ஹை கி மோடி ஹர் சுனௌதி சே டக்கராதே ஹுயே சல்தா ஜா ரஹா ஹை. என்னப்பா சொல்றீங்க, உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவரும் நீங்க தான் சொல்றீங்க? உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், உலகத்தையே கலக்கிற உலக நாடுகளை போற்றி புகழ உலக தலைவர் நீங்களே தான் பாராட்டுறீங்க. மோடி என்கின்ற ஒற்றை தலைவனை, இந்தியாவை வலையப்படுத்திய தலைவனை 20 நாடுகள் போற்றி புகழ், 20 நாடுகள் போற்றி புகழ் இன்னைக்கு ஐநா சபையில் இடம்பெற வேண்டும் என்று பேசப்படும் நிலைக்கு கொண்டு வந்த ஒரு தலைவனை, அப்படி உலகமே போற்றக்கூடிய உலகமே ஏற்றுக்கொண்ட உன்னதமான உத்தம உலக தலைவரை எதற்காகப்பா அவரை பதவியிலிருந்து அகற்றுவதற்காக உள்நாட்டு சக்தியோட சேர்ந்து வெளிநாட்டு சக்தி சரி பண்ணணும்னு நீங்க கேட்கலாம், கேட்கக்கூடாது. அப்படிலாம் நாங்க ஏதாவது சொன்னா அதை எடுத்து கேள்விலாம் கேட்கக்கூடாது. வானத்தை காட்டி அங்க பாருங்க வெள்ளக்காக்கா பறகுதுன்னு சொன்னா, ஐயோ வெள்ளக்காக்க மட்டும் கிடையாதுங்க, பக்கத்துல இன்னொரு குட்டி சகப்பு கலர் காக்கா பறக்குதுன்னு நீங்க சொல்லணும். என்னங்க கலர் கலரா காக்கா விடுறீங்க, வெள்ளை கலர்ல சிவப்பு கலர்லாம் காக்காவே இல்லையே, அந்த மாதிரி கலர் காக்காலாம் எங்க பாத்தீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க என்னங்க அது, உள்நாட்டிலேயே பாருங்க நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகப்படியாக ஆகுது. உதாரணத்துக்கு எங்களுக்கு எதிராக நம்ம நாட்டிலேயே உள்நாட்டுக்குள்ளவே ராஜ்புத்து மக்கள் லட்சக்கணக்கில் எங்களுக்கு எதிராகிறாங்க. உள்நாட்டிலேயே எங்களுக்கு எதிராக இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு, நாங்க கொடுத்த வாக்குறுதியை எதையுமே நிறைவேற்றலைன்னு சொல்லி. ஸோ உள்நாட்டிலேயே எங்களை தூக்கி வெளியே போடுறதுக்காக இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிற இந்த சமயத்தில் கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாமல் என்னை பதவியிலிருந்து அகற்றுவதற்காக வெளிநாட்டில் சதி பண்றாங்கன்னு சொல்றதையே நீங்க நம்பும் போது இந்த கலர் காக்காவியா நீங்க நம்ப மாட்டீங்க? நம்ம போயப்பே அதுதானப்பா. கேரளா ஸ்டோரி சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படத்தோட தலைப்பு கேரளா ஸ்டோரி. அந்த கேரளா ஸ்டோரி எடுத்த இயக்குனரே பாருங்க, நான் தப்பான தகவலை கொடுத்துட்டேங்க. இந்த திரைப்படத்துக்குள்ள சொன்னதை போல ஆயிரக்கணக்கான பெண்கள் கேரளா மாநிலத்திலிருந்து காணாம போய், காணாமல் போன இந்துக்கள் பெண்கள் எல்லாரையும் இஸ்லாமியர்களாக மதம் மாற்றி, மதம் மாற்றப்பட்ட அந்த பெண்களை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு அமைச்சிருக்காங்கன்னு நாங்கள் சொன்ன இந்த திரைப்படத்தில் சொன்ன கதைக்கு எங்ககிட்ட ஆதாரமே இல்லைன்னு சொல்லி இந்த கேரளா ஸ்டோரி சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த சமயத்தில் இயக்குனர் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் பொய்யான எந்த ஒரு ஆதாரம் இல்லாத கதையை உருவாக்கினேன்னு அந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தோட இயக்குனரான சுதிப்தோ சென் என்பவரே நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கப்பட்டு, அப்போ நான் சொன்னதெல்லாம் பொய் தாங்க, எங்கிட்ட எந்த ஒரு ஆதாரம் கிடையாது, நான் கட்டுக்கதையை கட்டுக்கட்டாக கட்டி வச்சிட்டேன் அப்படின்னு டிஸ்க்ளைமரில் போட்டுட்டே பாருங்க இந்த திரைப்படத்தை திரையிடணும்னு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்த இந்த திரைப்படத்தை குறித்து இன்னைக்கும் பாருங்க வச்சு ஓட்டினுக்குறாங்க, உண்டுனுக்குறாங்க, ஊட்டினுக்குறாங்க. நேஷனல் அளவுல மத வெறுப்புணர்வை தூண்டுவதற்கு அவர் இருக்காரு. அவர்னா எவருங்க? மோடி. மோடி நேஷனல் அளவுல இதே போல அந்த வேலையை பார்க்கறதுக்கு அவர் இருக்காரு. மாநில அளவுல யார் இருக்காங்க? போர்ட கழுத்துல மாடி சுத்தின பாரு ஒருத்தர், என் பேர் அண்ணா 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 அண்ணாமலை. அவரும் சரியே. இந்த திமுக உள்ள இருக்கிற ஏ டு இசட் நபர்களுக்கு ஒரு வீடு கிடையாதுன்ற ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சாங்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பண்பாடு வச்சிருக்காங்க, அவங்க காலையில ஒரு வீச்சு இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு வீச்சு இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜீனல் அவங்கதான்.
மாநில அளவில் பாருங்க, இவங்க ரெண்டு பேர் தான் மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் மத வெறுப்புணர்வை தூண்டுவதற்கு ஒரு கீயாக ஒர்க் பண்ணுறாங்க. பொய்யதாங்க எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்ன இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை குறித்து இன்றளவும் பாருங்க மத வெறுப்புணர்வை தூண்டி நிற்கிறாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் கேரளாவில் 5,308 சிறுமிகள் காணாமல் போயிருக்காங்க. இது பாருங்க இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தில் உள்ள கவலை அளிக்கும் கதையை எதிரொலிக்கிறது. எதிரொலிக்கும் இந்த கவலையை குறித்து எந்த ஒரு கவலையுமே இல்லாம கேரளா மாநிலத்தோட முதல்வர் இருக்கிறாருன்னு சொல்லி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை பொய்யின்னு சொல்லி எடுத்து வைக்கப்பட்ட அந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை ஒப்பிட்டு பாருங்க இன்றளவும் மத பிரச்சாரம் பண்ணுறாங்க. மத பிரச்சாரம் பண்ணி மத வெறுப்புணர்வை தூண்டி பொய்யான ஒரு திரைப்படத்தை கம்பேர் பண்ணி இதை போலாம் பேமா சூசோ இல்லாமல் பேசுவதற்கு முன்பாக அதுவும் பாருங்க அந்த காணாமல் போன பெண்களின் குடும்பத்துக்கு இவங்க ஆதரவு அளிக்கிறாங்களாம். வருங்காலத்தில் இதை போல நடக்காமல் இருக்க அவங்க உறுதி கொடுக்குறாங்களாம். கொடுக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க இந்த காணாமல் போன 5,338 சிறுமிகள் கிடைச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு உண்மையை பதிவிட்டுருக்கணும் இல்லைங்களா. NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தரவுகளின்படி 2002 வரைக்கும் பாருங்க கேரளா மாநிலத்திலிருந்து காணாமல் போன பெண்கள் மற்றும் சிறுமிகளோட எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 6,891 கேரளா மாநிலத்திலிருந்து காணாமல் போன பெண்களின் எண்ணிக்கை, காணாமல் போன சிறுமிகளின் எண்ணிக்கை 998, இதில் மீட்கப்பட்ட பெண்களோட எண்ணிக்கை 6,553, காணாமல் போன பெண்களின் எண்ணிக்கை 6,891 இருந்து மீட்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை 6,553, மீட்கப்பட்ட சிறுமிகளின் எண்ணிக்கை 948, காணாமல் போன சிறுமிகளின் எண்ணிக்கை 998 இருந்து மீட்கப்பட்ட சிறுமிகளின் எண்ணிக்கை 948. ஸோ மீட்கப்படாத பெண்களின் எண்ணிக்கை 338, மீட்கப்படாத சிறுமிகளின் எண்ணிக்கை 50. ஸோ மீட்கப்படாத மிச்சமுள்ள எண்ணிக்கையிலான பெண்கள் மற்றும் சிறுமிகளை மீட்பதற்குண்டான நடவடிக்கையை எடுத்து நிற்கிறாங்க. ஆனால் வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, கடந்த 4 ஆண்டு காலங்களில் கேரளாவிலிருந்து காணாமல் போன பெண்களின் எண்ணிக்கை மட்டும் 5,338. இதைத்தான் கேரளா சோயில் சொன்னாங்க. இந்த படத்தோட இந்த படத்துக்குள்ளே இருக்கிற கதை கவலையை எதிரொலிக்கிறது அப்படின்னு வேமா சூசோ இல்லாமல் சொல்லும்போது பொய்யான திரைப்படத்தை பார்த்தா இப்படி பொய்யை தான் பதிவிடணும்னு தோணும். காணாமல் போன பெண்களின் எண்ணிக்கை இவ்வளவுன்னு சொல்லும் போது அப்படி காணாமல் போன எண்ணிக்கையில் இருந்து இவ்வளவு பெண்களை மீட்டெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லணும் இல்லைங்களா. சொல்லக்கூடாது. ஏன் சொல்லணும், நாங்கள் ஏங்க சொல்லணும், நாங்கள் நாடு அளவில் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற மோடி அவர்கள் மத வெறுப்புணர்வை தூண்டுவதற்காக அவர் அந்த வேலையை பார்த்துக்காரு. ஸோ அவரே நாடு அளவில் அவர் ரேஞ்சுக்கு பண்ணும்போது எங்கள் ரேஞ்சுக்கு நாங்கள் மாநில அளவில் வெறுப்புணர்வை மத வெறுப்புணர்வை தூண்டுற வகையில் இந்த அளவு கூட பண்ணலாம் எப்படிங்க. இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் யாராவது கேட்கலாம், ஏங்க இதே போல மத வெறுப்புணர்வை எல்லாம் தூண்டி அதன் மூலமாக ஓட்டுக்களை அறுவடை செய்ய முயற்சி செய்கிற உங்களோட முயற்சியை கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா நீங்கள் அந்த நல்லதை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் நல்லது பண்ணலாம் தான் நினச்சோம். ஆனால் பாருங்க என்ன பண்ணுறது, கொரோனா வந்துடுச்சு. என்னப்பா சொல்கிறீங்க, ஆமாங்க வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா. நாங்கள் கொடுக்கலான்னு தான் நம்பிக்கையோட வாக்குறுதியை கொடுத்தோம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு நாங்கள் என்னமோ தயாராக தான் இருந்தோம். ஆனால் பாருங்க இடையில கொரோனா வந்துச்சு. 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு பூச்சினாரு 2014 சொன்னாரு. ஆமா, அதுக்கு பிறகு உலகம் முழுவதும் என்ன நடந்தது? எப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் உலகம் இருபதுல சொல் புத்தி சுய புத்தின்னு அழகான வார்த்தை தமிழ்ல இருக்கு இல்லைங்களா. ஒன்னு சுயமா சிந்திச்சு பேசக்கூடிய அளவுக்கு உண்டான சொந்த புத்தி நமக்கு இருக்கணும். நம்ம கூட்டத்துக்கு, எந்த கூட்டத்துக்கு, நம்ம கூட்டம்னா அந்த கூட்டத்துக்கு சொந்த புத்தின்றது எப்பவுமே இருக்காது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பிராண்டு. ஆனா பாருங்க சொல் புத்தின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா. எப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் உலகம் முழுவதும் 20ல 2 கோடி பேருக்கு எல்லாத்தையுமே பாழாக்கிச்சு. எப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் உலகம் 20ல அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதி, நீங்க பேசுற பேச்சு, மக்களை ஏமாத்துறது எல்லாமே பொய் தானான்னு கேட்கலாம். பொய் மட்டும் கிடையாதுங்க, குப்பை. என்னப்பா இது, பிரதமர் அவர்கள் பேசுற பேச்செல்லாம் குப்பைன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஐயோ நாங்க எங்க சொல்றோம்,
பிரதமர் அவர்கள் பேசுற பேச்ச குப்பேன்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்குதா? நாங்க சொல்லவே இல்லை. அதை போல அவங்களுக்காக பேச வந்த அவங்களே தான் சொல்றாங்க. பாருங்க, பிரதமர் அவர்கள் பேசுற பேச்செல்லாம் குப்பை. குப்பைன்னு தெரிஞ்ச காரணத்தினால தான் பாருங்க, இந்த குப்பை எல்லாம் வெப்சைட்ல வச்சிருக்க கூடாதுன்ட்டு அவங்க நீக்கிட்டாங்கன்றது. ஆங்கில பேச்சும் அவருடைய ஆங்கில மொழியாக்கமும் பதிவேற்றம் செய்யப்படும். அதுல ஒரு குறிப்பிட்ட இந்த பகுதிகள் இல்ல. இதெல்லாம் கான்ட்ரோவர்சியா இருக்கு. செய்ய வேண்டியது நாம முடிவு செய்யணும். யார் முடிவு பண்ணணும்? பரப்புரைக்காக சொன்னவற்றை எல்லாம் அங்கே குப்பைகளா கொட்ட முடியாது. குப்பைகளா கொட்ட முடியாது. குப்பைகளா கொட்ட முடியாது. அது குப்பை நீங்க சொல்றீங்களா? அது குப்பை நீங்க சொல்றீங்களா? ஆமா, பரப்புரை தேர்தல் பரப்புரையில என்ன என்னென்ன இருக்கிறதோ மனதிலே உள்ளது அத்தனையும் சொல்லுவாரு. எப்படிங்க அது? அதாவது பாருங்க, ஒன்ஸ் மோர் அந்த கூட்டத்தோட அடையாளம், அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க பேசுற பேச்சில் தப்பி தவறி கூட தூங்கும் போது கூட பாருங்க, தவறி போய் கூட உண்மைன்ற ஒரு விஷயம் வரவே வராது. ஆனா பாருங்க, எப்படி இந்த அளவுக்கு ஓப்பனாவே கேமராக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு உண்மையை போட்டு உடைச்சாருங்க. பரப்புரைக்காக சொன்னவற்றை எல்லாம் அங்கே குப்பைகளா 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 கொட்ட முடியாது. இன்று முதல், அதாவது பாருங்க, இவ்வளவு பெரிய உண்மையை பிரதமர் அவர்கள் பேசுற பேச்சு எல்லாமே குப்பை தாங்க. குப்பைன்னு தெரிந்து கொண்ட பிறகும் கூட அந்த குப்பையை எதுக்காக வெப்சைட்ல விட்டு வைக்கணும்ன்றதுக்காக நீக்கிட்டாங்கன்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்ச நித்யானந்தம் அவர்களுக்கு நாங்கள் இன்று முதல் ரசிகராகி ரசிகர் மன்றம் கட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க, நான் எப்படிங்க பேச முடியும்? இப்ப பாருங்க, அவர் பேசுற பேச்சு குப்பை தான் தப்பு தான் தெரிஞ்சு டெலிட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு உண்மையும் தெரியுது அவங்களுக்கு. ஆனா அவ்வளவு மத வெறுப்புணர்வு பேச்சை தூண்டிய அந்த பேச்சுக்குரிய நடவடிக்கைய தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்த பிறகும் கூட இதெல்லாம் மத வெறுப்பு பேச்சில் வராதுங்க. சும்மா எடுத்துட்டு போங்க, இதன் மீதெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்றத பார்க்கும்போது, அப்ப தேர்தல் ஆணையம் அது தனியாக செயல்படுற ஒரு துறைன்னு எப்படிங்க மக்கள் நம்புவாங்க? என்னையா கேள்வி இது? இந்த ஊழல் நம்மளை இன்னமா நம்புது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான துறைகள் நம்ம நாட்டில் நிறைய இருக்கு. அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த துறை பாருங்க, இடி அமலாக்கத்துறை. அந்த அமலாக்கத்துறை ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னட்டுங்க, நைனா நாகேந்திரன் என்கின்ற ஒரு உலக மகா உத்தமர், அவ்வளவு படி பயங்கரமான உத்தம புத்திரராக இருக்கக்கூடிய அவரோட சொந்தமான ஒரு 4 கோடி ரூபாய் பணம் சிக்குதுன்னு சொல்லும் போது அது சம்பந்தமா நடவடிக்கை எடுங்கோ விசாரிங்கோ அப்படின்னு எங்ககிட்ட வந்து புகார் கொடுக்குறீங்க? எங்க அமலாக்கத்துறையில வந்து இந்த 4 கோடி ரூபாய் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம், எந்த ஒரு விசாரணை நாங்கள் பண்ண மாட்டோம். அமலாக்கத்துறைக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அப்போ 2 விவசாயிகளுக்கு பாருங்க அமலாக்கத்துறை நோட்டீஸ் அமைச்சாங்களே, அதுவும் அந்த விவசாயிகளோட சாதி பெயரை குறிப்பிட்டு, அது எந்த வகையில் சம்பந்தம், அது எந்த வகையில் நியாயமானது அப்படின்னு கேட்கலாம். அது பாருங்க, எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் அனுப்பப்பட்ட சம்மன். யார் வேண்டப்பட்டவங்க? பாஜக, பாஜக, பாஜக. எங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் அனுப்பிய சம்மனும், எங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் மீதே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுக்குற புகாரும், ரெண்டும் ஒன்னா. ஸோ அதனால பாருங்க, உலக உத்தமரான இந்த நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் பணத்தை குறித்து நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம்னு சொல்லி அமலாக்கத்துறை பகிரங்கமாகவே சொல்லிட்டாங்க. நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான துறையோட நடவடிக்கை கண்ணும் கருத்துமாக யார் மீது இருக்கும் என்று சொன்னால் எதிர்கட்சியினர் மீது. நம்ம போயப்பே அதுதானப்பா. ஏன்னா உதாரணத்துக்கு, இப்படி ஒரு மதவெறுப்பு பேச்சியை தூண்டியது சம்பந்தமான வந்த புகாரை அடுத்தே நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம், இதெல்லாம் ஒரு மத வெறுப்பு பேச்சான்னு சொல்லி சொல்ற நாங்க தான் பாருங்க. அதே தேர்தல் பிரச்சார சமயத்தின் போது ராகுல் காந்தி அவர்கள் மோடி என்கின்ற ஒரு பெயரை குறிப்பிட்டு பேசிய ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே 2 ஆண்டு வரை அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து அவர் இருந்த MP பதவியிலிருந்து தகுதி நீக்கம் பண்ணுவோம். அதற்கு பிறகு அவர் நீண்ட சட்ட போராட்டத்தை மேற்கொண்டு அதிலிருந்து அவர் மீண்டு வந்தார் அப்படின்ற ஒரு உண்மை அவர் கூடவே இருக்கட்டும். ஆனாலும் பாருங்க, ராகுல் காந்தி அவர்கள் பேசின அந்த மோடின்ற ஒரு பெயரை குறிப்பிட்டு பேசுனதுக்காகவே நாங்கள் இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுப்போம். ஆனால் பாருங்க, இவ்வளோ பெரிய மத வெறுப்பு பேச்ச, இதெல்லாம் ஒரு பேச்சே இல்லைன்னு நாங்கள் சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் தப்பு இல்லைங்களாங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன தப்புங்க? மோடி அவர்கள் நிர்வாகத்தின் கீழ் நம்ம நாட்டோட பொருளாதாரம் உலக நாடுகளே வாய்ப்பிழந்து ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை மோடி அவர்கள் வளர்த்திருக்காருன்னு சொல்லுவோம். நாட்டில் தொழில் வளத்தை உருவாக்கி கோடிக்கணக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்த வருவாய் மூலமாக பொருளாதாரத்தை உயர்த்தாரா? கிடையாது. அதாவது பாருங்க, விலைவாசியை கூட கம்மி பண்ண முடியாத அளவுக்கு மக்கள் தலைமீது பாரத்தை சுமத்தி அதன் மூலமாகத்தான் நாங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தினுகிறோம், உயர்த்த முடியும்ன்ற ஒரு உண்மையை எங்க கட்சியை சேர்ந்தவங்களே சொன்னாங்களே.
நாம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நாட்டோட பொருளாதாரத்தை வளர்க்கிறதுக்கு தான். அதனாலதான் விலைவாசிகள் எல்லாம் கூட குறைக்க முடியாம அப்ப உங்களுக்கு மக்கள் பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் கூட விட்டு வைக்காம கடன்காரனுகள் ஆக்கி அவங்க கிட்ட இருந்து காசை புடுங்கிதான் பொருளாதாரத்தை நீங்க வளர்ப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதான் நாங்களே வாக்குமூலம் கொடுக்குறோம் இல்லைங்களா. அதை தவிர்த்து எங்க கிட்ட பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு வேற எந்த வழியும் கிடையாதுன்னு சொல்லி. சோ பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் சரி, அப்படி பொருளாதாரத்தை வளர்ப்பதற்குண்டான வழிமுறையும் சரி, அந்த வழிமுறையை தேடுவதற்குண்டான எந்த ஒரு வழியையும் எங்களுக்கு தெரியாது, நாங்க பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் எங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போடாம போயிடாதீங்கப்பா. எப்படியாவது ஓட்டு போடுங்க, அப்படி ஓட்டு நீங்க போடக்கூடாதுன்ற ஒரு முடிவோட இருந்தா கூட அந்த முடிவை மாற்றும் வகையில தேஷ் கி சம்பத்தி பர் பஹலா அதிகார் முஸ்லிமானோ கா ஹை, முஸ்லிமானோ கா ஹை. ஒரு பிரதமராக இருந்து கொண்டே இப்படி ஒரு மத பிரச்சாரத்தை செய்கிறது. 2002 குஜராத் மாநிலத்தில் முதல்வராக இருந்த சமயத்திலும் சரி, 2024 பிரதமர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்த பிறகும் சரி, மத வெறுப்புணர்வை தூண்டுகின்ற அந்த பழக்கம், அந்த பேச்சு, அவரோட அந்த எண்ணம், அவரோட செயல், அவரோட நடவடிக்கை எதுவுமே பாருங்க, அவராலையும் மாத்திக்க முடியல. ஏனென்றால் முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய பேச்சை பாருங்க, அதை திருச்சி மாத்தி ட்விஸ்ட் பண்ணி இஸ்லாமியர்கள் பக்கம் பேசின மாதிரி பேசினிருக்காரு. அவர் பேசின பேச்சு ஆங்கிலத்திலும் இருக்கு, இந்த பக்கம் பாருங்க தமிழிலும் இருக்கு. அவர் என்ன ஃபுல்லா பேசியிருக்காருன்ட்டு பொறுமையா பாருங்க, நிறுத்தி நீங்களே படிச்சு பாத்துக்கோங்க. அவர் எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே பேசினாரு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை சோ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் வேறவாய் நாரவாய் சம்பந்தமான விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து நீங்க கவனிக்கணும். மீண்டும் இந்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.